வெப்பொழித்த கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவ போற்றி நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பது கருணைமிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரரை வணங்கி எனது குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாதம் தொழுது இந்த அருமையான வாய்ப்பை அளித்திருக்கும் ஆஸ்திக சமாஜத்தின் பெரும் அதாவது பெரிய பெரிய மகானுபாவர்களும் அருளாளர்களும் அமர்ந்த இடத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் மாதிரி நாயேனை அப்படியே மேலேற்றி அழகு பார்த்த அந்த பெரும் உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து இங்கிருக்கும் இருக்கும் சிவச்சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை சொல்லி அடியே நின்று கோளறுப்பதிகம் நம்முடைய திருக்கடை காப்பு வேந்தர் சம்பந்தர் அருளிய கோளறுப்பதிகம் அது இரண்டு நாட்கள் நம்ம எல்லாருமே சிந்திக்க இருக்கின்றோம் ஒன்று கோளறுப்பதிகம் எல்லா காலத்துக்குமே உகந்தது அதுவும் குறிப்பாக இப்போ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு இல்லையா ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோழர்கள் இப்போ ட்ரெண்டிங் அதுக்கப்புறம் இப்போ பயங்கர பரவலாக பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு பதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோளறு பதிகம் வேற்றுமையில் ஒற்றுமை தானே நம்முடைய பாரத நாடு யூனிட்டி இன் டிவர்சிட்டி அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் பல மாநிலங்கள் பல மொழிகள் பல வகையான பக்தி மார்க்கங்கள் இதெல்லாம் இருந்தாலும் நம்முடைய சனாதன தர்மத்தில் சைவ மார்க்கத்தில் நம்முடைய சம்பந்தர் பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பு ஒன்று வந்து பாரத நாட்டில் செங்கோல் வைத்து பாடப்பட்டதுன்னா இதை விட பெரும் பெரும் மதிப்பும் ஒரு அங்கீகாரமும் இதை காட்டிலும் எதுவும் இருக்கும்னு தோணலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாருப்பா இவர் பெரியவர் சொல்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை என்னுடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே இஸ் இட் லாஜிக்கலி ப்ராக்டிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சுவையான விஷயம் ஆனால் நாளை நிறைவாகத்தான் அதை சொன்னேன் இது நிஜமாகவே என்னுடைய வாழ்க்கையில் ஏன்னா போன தடவை அடியேன் வந்து மகாபெரியவருடைய அனுகிரகம் பற்றி சொன்னேன் இல்லையா அது மாதிரி உண்மை இந்த உண்மை சம்பவங்களை அடியேன் அடிக்கடி ஏன் சொல்கின்றேன் என்றால் இது எப்போவோ நடந்தது போல் இப்போ இந்த கலியுகத்தில் இதெல்லாம் சாத்தியமான ஒரு வருத்தம் ஆயிடுது நான் பேசுகிறேனே கேட்குறீங்களா காமாட்சி கேட்குறியா கற்பகாம்பாள் கேட்குறியான்னு சில சமயம் மனம் வருந்து இருக்கிறோம் அல்லவா இல்லை இல்லை கேட்குறாங்க இந்த பாடலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கு உயிர்ப்போடு தான் இதெல்லாம் செயல்பட்டு வருகிறது எக்காலத்திற்கும் கோளறு பதிகம் அப்படின்றது உகந்தது அப்படின்றதுக்கு இந்த பாடலுடைய நிறைவான வரி ஒரு சான்று இது எந்த தருணத்தில் பாடப்பட்டது எதனால் பாடப்பட்டது அப்படின்ற அந்த ஒரு சின்ன செய்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இது எந்த தருணத்தில் பாடப்பட்டது அப்படின்னு சொன்னா தானே ஓ அப்போ நமக்கு மட்டும் இதெல்லாம் இல்லையா இவங்களுக்கெல்லாம் உண்டா இதை வந்து என்னுடைய தோழியர்களிடம் சொல்லிகிட்டு இருந்த இந்த மாதிரி ஒரு அஸ்திக சமாஜத்தில் கோளறு பதிகம் அப்போ என்னுடைய தோழி ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நிஜமாவே ஏ நம்ம எல்லாம் ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் உண்டா ஆமாம்ல அவங்களாம் பார்ப்பாங்களா ஆனால் நாளும் கோளும் உண்மை கணிப்பவர்கள் சரியாக சொன்னால் அத்தனையும் உண்மை வெளிநாடுகள் மேலை நாடுகளிலும் அஸ்ட்ராலஜி என்பது இருக்கிறது அது ஒரு வகையான விஞ்ஞானம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி சில கூற்றுக்கள் இது எதனாலனா இது காணொலி மூலமாக பலரும் கேட்கிறார்கள் அடுத்த தலைமுறை நம்பணும் இல்லையா ஒரு ஆங்கில பெயர் சொல்லி இவர்களுக்கும் இது நடந்தது அப்படின்னா நம்பிடுவாங்க ஓ அங்க கூட இருக்கா அப்ப நம்ம இதை கேட்கலாம் நாம இருந்து குரல் கொடுத்துட்டே இருக்கும் பொழுதுதான் பாரத நாட்டில் அது உண்மையா பொய்யா எல்லாம் ரொம்ப பழங்காலத்து கதை அப்படியெல்லாம் தோணும் ஜூலியஸ் சீசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த ஜூலியஸ் சீசருடைய வாழ்க்கையில ஸ்பூரினான்னு ஒரு அஸ்ட்ராலஜர் அவங்க சொல்றாங்களா அந்த பாரு நண்பர்கள் கிட்ட நீ பார்த்துருக்கணும் உன்னுடைய பேரழிவு என்பது நண்பர்களால் நண்பர்கள் கூட இருக்கையில் தான் நடக்கும் என்கிறார்கள் அதை அவன் செவிமடுக்காமல் நண்பர்களோடு இருக்கின்றான் அவனுடைய அழிவு நண்பர்களோடு இருக்கும் பொழுதுதான் அடுத்தது மாவீரன் நெப்போலியன் ஒரு பெண் ஜோசியர் சொல்கிறாங்களாம் மான்ட் அப்படின்ற அந்த பெண் ஜோதிடர் சொல்கிறார் நெப்போலியனை பார்த்து இதை ரஷ்யா பக்கம் போயிடாது இப்போ நம்மளால் போக முடியல இல்லையா அப்பவும் சொல்கிறாங்க ரஷ்யா மாஸ்கோ அங்கே தான் உனக்கு அழிவு ஏன்னா உடனே தேவகி வசுதேவர் எட்டாம் குழந்தை கம்சனுக்கு அழிவு ஒருத்தி மகனாய் பிறந்தவன் ஒருத்தி மகனாய் வளர்ந்து கஞ்சன் வயிற்று நெருப்பென வைத்த நெடுமாலேன்னு சொன்னா இது நம்முடைய பாகவதம் தானேன்னு கேட்போம் ஓ மாவீரன் நெப்போலியன் மாவீரன் அலெக்சாண்டர் ஜூலியஸ் சீசர் அப்படின்னும் பொழுது அப்படியா அப்ப அவர்கள் அங்கே சொல்கிறார்கள் மாஸ்கோ செல்லாதே அந்த இடம் உனக்கு ஆகாது ஆனால் அவன் செல்கின்றான் அவனுடைய காலம் அங்கேதான் முடிவாகிறது அதுபோல மாவீரன் அலெக்சாண்டருக்கு இந்தியாவில் வாழ்ந்த பெரும் இந்த ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் பேபிலோன் பக்கத்துல நீ போகக்கூடாது உனக்கு உலகம் முழுக்க வெற்றி மாவீரன் அலெக்சாண்டர் நீ ஆனால் இந்த பேபிலோன்ற இடத்திற்கு நீ செல்லக்கூடாது என்கிறார்கள் பல நாட்கள் அவன் செல்லாமல் இருந்தான் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும் பொழுதுதான் அவனுக்கு அழிவு ஏற்பட்டது அதனால ஒரு கணிப்பு என்பது உண்மை ஆனால் கணிப்பாளர்கள் எவ்வளவு உண்மை என்பது நமக்கு தெரியாது அது இறைவன் ஒரு வரமாக கொடுத்தால்தான் சிலர் இப்ப பெரியவர்கள் அருளாளர்கள் இந்த மகா பெரியவர் மாதிரி இருக்கக்கூடிய பல அருளாளர்கள் இது நடக்கும்னாலே நடந்துருமே அப்ப விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் அவர்களுடைய கண்ணிற்கும் நாவிற்கும் உண்டு அப்ப எப்பேற்பட்ட விதியாக இருந்தாலும் குருவின் ஆசியால் அது நடக்கும் சகாதேவன் மகாபாரதத்தில் பார்த்தீர்கள் என்றால் பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவனை போல ஒரு சிறப்பான ஜோதிடக்கலை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்வார்கள் அதனால தான் துரியோதனன் நாள் கேட்கும் பொழுது கூட சரியாக சொன்னான் அங்கே கிருஷ்ணரின் யுக்தி மகாபாரதத்தை இங்கே பல பல பெரியவர்கள் சொல்லி கேட்டிருப்பீர்கள் சந்திர சூரியர்களை எதிரே வரவழைத்து இதுதான் இந்த நாள் தான் அவர் நம்ப வைத்தார் அது பாரதம் இந்த சகாதேவன் என்ன பண்ணாரான் ஜோதிடக்கலையான புத்தகங்களை அவன் எரிக்க பார்க்கும் பொழுது ஏன் இப்படி நீ சிறந்த ஜோதிட கலைஞன் அல்லவா நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் ஜோதிடம் உண்மை நவக்கோள்களால் வரும் பாதிப்பு ஆதிக்கங்கள் உண்மை ஆனால் ஜோதிடர்கள் திறமையானவர்களாக இருந்தால்தான் எல்லாம் நம்ப வேண்டும் அப்ப உன்னை விட சிறந்த ஜோதிடன் யாருமே கிடையாது நான் சிறந்த ஜோதிடனா இருந்த அம்மா குந்தி மடியில் கர்ணனை வைத்து பொழுது தானே என்னுடைய சகோதரன்னு தெரிஞ்சது நான் சிறந்த ஜோதிடனா இருந்தால் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் தர்மபுத்திரருக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்கணும்னு கேட்குற ஆற்றல் இல்லைன்னும் பொழுது எனக்கும் ஜோதிடக் கலையில் இன்னும் அந்த எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூட முழுமை வரவில்லை என்பதை உணர்ந்தேன் கிருஷ்ணா அதனால் அறக்குறையாக அந்த கலையை எடுத்துக்கக்கூடாது முழுமையாக இறை அருளோடு எடுத்தால் மட்டுமே பூரணமாக ஏன்னா இதை வைத்து கொண்டு பலரும் பலரோடு இணைகிறார்கள் கல்யாண சமயத்தில் ஜோதிடம் குழந்தை பிறக்க கணிக்கிறார்கள் இப்படி பலதும் இறை அருளோடு அதை முழுமையாக நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே சொல்லணும் சரி நல்ல ஒரு ஜோதிடர் சொல்லிவிட்டார்கள் ஆனா எந்த ஒரு ஜோதிடர்கள் முழுமையாக கற்றவர்கள் கொஞ்சம் தெரிந்தவர்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்கள் சொல்லும் பரிகாரத்தில் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் இறைவனை நாடு இந்த திருக்கோயிலுக்கு செல் இந்த திருக்கோயிலுக்கு செல் அப்படின்றதுதான் இதை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது என்றால் ஜோதிடம் என்பது சனி பகவான் நமக்கு எதுவுமே பண்ண வேணாம் நாம் நாமே நமக்காக அதை ஆரம்பித்துக் கொள்வோம் இது விளையாட்டா ஒரு பெரிய திரைப்பட நடிகர் ஒரு கதையாக எழுதியிருந்தார் அவர் வந்து எந்த கதையாக இருந்தாலும் ஒரு கேள்விக்கு கதை சொல்லி பதில் சொல்பவர் அவர் யார் என்பது நம்முடைய அரங்கத்திற்கு பெரிதும் தேவையில்லை யாரையும் நம்ம குறைவாக மதிக்கவில்லை நாம் தூக்கி வைத்தும் பேசவில்லை ஆனால் அவர் சொன்ன கதை எனக்கு மறக்கவில்லை எந்த கேள்வியாக இருந்தாலும் கதை சொல்லி சொன்னால் மறக்காது என்பதை ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வழியில் அவர் சொன்னார் அதனால் மறக்கலை இந்த கதை புராணங்களில் இல்லை இதிகாசங்களில் இல்லை ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இதை ஒற்று வைத்து பார்க்கலாம் அதனால இந்த கதையை சொல்றேன் அதாவது பார்வதி தேவிக்கு ஏதோ ஒரு சமயத்துல சனி ஆதிக்கமாக இருந்ததா சனி பகவானை அழைத்தாளாம் என்ன எனக்கு தோஷமாமே எனக்கு எதாவது ஆகுமாம்மா உன்னை போய் நான் எதாவது பண்ணுவேன்னா நீயும் அவரும் எனக்கு தாயும் தந்தையும் அல்லவா உங்களை நான் என்ன செய்ய போகிறேன்ற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி ஆனாலும் தோழியர்கள் சொன்னாராம் சனி என்பது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்ப அவள் என்ன செய்கிறாளாம் அவளும் அந்த தில்லையிட் கூத்தன் இருக்கின்றான் அல்லவா அவனுடைய அவளுடைய மணாளன் இருவரும் ஆடுவதற்காக ஒரு அழகான நடன மண்டபத்தை கட்டுகிறாள் பார்த்து பார்த்து கட்டுகிறாள் அதுல எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கட்டுகிறாள் அவங்க சொல்றாங்க இப்பதான் உனக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் சனி பகவான் வரவில்லை என்றாலும் அவனுடைய கோளின் ஆதிக்கம் என்பது உன்னையும் விட்டு வைக்காதுன்னு சொன்ன உடனே உண்மையாகவே சனி பகவான் என்பது எதையுமே கேட்கல ஆனா இவளுக்கு மனசுல ஒரே வருத்தமா நம்முடைய மனம் இருக்கு பாருங்களேன் உண்மையாகவே நமக்கு ஏதோ வியாதின்னு நினைப்போம் ஏதோ ஒரு விஷயம் நெருடலா இருக்கும் ஆனா மருத்துவர் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை பாருங்கன்னு சொல்லுவாரு எல்லாருமே நாற்பது வயதை கடந்திருக்கும் பொழுது இதை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அடுத்த நாள் அந்த வழி தெரியாது அப்போ அதுவும் முக்கியமாக பெருந்தொற்று காலத்தில் வீட்டில் ஒருத்தர் இருமுன்னா கூட எவ்வளோ நாள் நம்ம சந்தேகமாக பார்த்துருப்போம் இல்லையா எங்கேயா வெளியில் போனீங்களா மாஸ்க் எடுத்துன்னு போனீங்களா வெளியில் நிற்காதீங்கன்னு சொன்னேன் எவ்வளோ பயம் அப்போ உடல் வியாதியை விட மனவியாதி தான் நம்மை ஆளுகின்றது என்பது நிதர்சனம் அப்போ அம்பாளுக்கு கோவம் வந்துடுச்சோம் இரு இந்த மண்டபம் தான் இப்போ நான் பார்த்து பார்த்து கட்டுற ஒரு அற்புதமான விஷயம் சனி என்ன பண்ணுவார் இதை தானே எதையாவது பண்ணுவார் நானே எடுத்துடுறேன்னு எடுத்துட்டா இடிச்சிட்டு போன உடனே சுவாமிகிட்ட சொன்னான் இந்த ஒரு கற்பனை கதை தான் அப்பா நானே கட்டினேன் என்ன சனி பகவான் வந்து நமக்கு என்ன அவன் பகவான் நாம பார்த்து கொடுத்த வேலை தான் நானே இடிச்சிட்டேன் பாத்தியா அதுதான் மனசு இதுதான் சனியாதிக்கம் சனி ஆதிக்கம் அவனே வேண்டாம் நீ ஏன் உனக்கு பண்ணிண்ட இதுதான் உண்மைன்னு சுவாமி சொன்னார் இது ஒரு நகைச்சுவையான ஒரு கற்பனை கதை ஆனால் உண்மையில் பாருங்களேன் நமக்கு சாதாரணமாக நம்முடைய கவனக்குறைவால் நடக்கும் விஷயங்களை கூட ஓ தானோ அப்படின்னு நம்ம ஒரு தடவை அதை இணைத்து கொள்வோம் அந்த இணைப்பு அப்படியே மனதில் அந்த மனவியாதி இருக்கு பாருங்களேன் மனதை நாம் கொஞ்ச நேரம் ராஜாவாக மாற்றினோன்னா அந்த மனமானது நம்மை அடக்கிவிடும் இது கூடாது அப்போ உண்மையாக ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருக்கிறது இல்லை உண்மையான ஜோதிடர்கள் சொன்னால் நடக்கும் அதெல்லாம் மறந்துடலாம் அப்போ மனவியாதி நம்ம எல்லாருக்குமே எங்கேயோ இருக்குது சனி பகவான் இன்றிலிருந்து உங்கள் ஜாதகத்திலிருந்து விடுபட்டானா அன்னைக்கு அடுத்த நாள் நம்ம ஏதோ ஒரு புத்துணர்வோடு வரா மாதிரியான ஒரு உணர்வு ஏழரை வருஷம் யாருடைய வாழ்ந்த மாதிரியும் இன்னிலிருந்து தான் நம்ம அவரோட விட்டு பிரிகிற மாதிரியும் அதே ஒருத்தருக்கு வராருனா அவ்வளவுதான் இயற்கையாக தற்செயலாக நடக்கும் விஷயத்தையும் நாம் நம்மை போட்டு கொஞ்சம் குழப்பிக்கொள்கிறோம் அப்ப இதெல்லாம் உண்மை உண்மை இல்லைன்னு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் கோள்கள் உண்மை என்பதை நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் ரீதியாக பார்த்தோம் என்றால் நமக்கு பெரிய மனோதத்துவ ஒரு வைத்தியம் தேவை அந்த வைத்தியம் எங்க இருக்குது வைத்தியம் பார்க்குற அந்த வைத்தியருக்கே சனி திசைனா என்ன பண்றது எந்த நம்ப எந்த ஒரு சிறந்த மன தோஷங்களால் ஏற்படும் மனவியாதிக்கு சிறந்த மருந்து எதுனா கோளறு பதிகம் கோள் அறு பதிகம் கோளிலி சப்த விடங்க தலங்கள் அப்படின்றத பத்தி அடியன் போன தடவை சொன்னதுனால அதை பற்றி இன்னும் நான் ரொம்ப ஆழமாக இப்பொழுது சிந்திக்கவில்லை சப்த விடங்க தலங்கள் என்பது ஊழியால் செதுக்கப்படாத ஏழு தியாகருடைய சிலைகள் இந்திரனால் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஏழு தியாகரை பரிசாக கொடுக்கப்பட்டது அவன் கேட்டது பரிசாக திருவாரூர் தியாக விடங்கரை ஆனால் கொடுக்க மனம் இல்லாத இந்திரன் என்ன செய்தாராம் நாளைக்கு தரம் பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு விட்டானே இது நான் பார்த்து பார்த்து பூஜை செய்வது நான் எதையெல்லாம் பார்த்து பார்த்து பூஜை செய்வேனோ அந்த மூர்த்தங்கள் பூ உலகில் போய் நன்றாக இருக்கிறார்கள் ரங்கராஜன் உள்பட எந்த இடத்துலையும் பாருங்க இந்திரன் பூஜை செய்த தலங்கள் அரங்கன் இருக்கின்றான் அது அப்படியே இந்திரலோகத்திலிருந்து பிரம்மலோகத்திலிருந்து ராமரிடமிருந்து விபீஷ்ணரிடமிருந்து இன்று நமக்காக வந்துவிட்டார் பாரத நாட்டுக்கு நம்முடைய தமிழகத்தில் இப்படி நமக்காக எந்த இடத்திலெல்லாம் பெரிய இடம் என்று நினைக்கின்றோமோ அதெல்லாம் பெரிய இடம் இல்லை ஆனா இறைவனுக்கு உண்மையாக பெரிய இடம் என்று தானே வந்து சுயம்புவாக தான் தோன்றியாக இருக்கும் இடம் எது என்றால் இந்த பாரதபூர் அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் அவ்வளவு மூர்த்தங்கள் நாவுக்கரசர் வந்து மதுரை பதிகத்தில் சிவபெருமானை முளைத்தானேன்னு சொன்னார்னு அப்படியேன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன பேஸ்மெண்ட்டே தெரியலையும் முளைச்சிருக்காரன் முளைத்தான்ற வார்த்தையை போட்டால் அப்போ தோண்ட 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 குடமுழுக்கு விழான் பண்ணும் பொழுது அந்த இறைவனுடைய அந்த பேஸ் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்ற நகைச்சுவையெல்லாம் கேட்டுருப்போனே இந்த பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எப்ப வந்தது என்றே தெரியவில்லையாம் அப்படி பூமியிலிருந்து தான் தோன்றியாக வந்த லிங்க திருமேனிகள் நம்முடைய பாரத நாட்டில் எவ்வளவு குறிப்பாக தமிழகத்தில் எவ்வளவு அந்த தமிழகத்தில் இரண்டு கோயில்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஒன்று பாடல் பெறாத தலம் அதுவும் சென்று வணங்குவோம் ஆனால் பாடல் பெற்ற தலம் என்று சொல்லும் பொழுது இங்கே தானே சம்பந்தர் வந்து பாடியிருப்பார் இங்கே தானே நாவுக்கரசர்லாம் வந்திருப்பார் சுந்தரர் வந்திருக்காரா யார் வந்திருக்காங்க அப்போ அருளாளர்களும் ஆழ்வார்களும் பாடல் பெற்ற தலத்திற்கு நாம் சென்று வழிபட்டோம் என்றால் அதில் கிடைக்கும் ஒரு பேரானந்தன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு கை கால்கள் வலித்தாலும் கூட்ட நெரிசல்கள் இருந்தாலும் ஏழுமலையானை தரிசித்து விட்டு வெளியே வரும்பொழுது நமக்கு ஒரு அப்பா அப்படின்ற ஒரு உணர்வு எந்த ஒரு அந்த உணர்வை யாராலும் கொடுக்க முடியாதுல்ல இவரை பார்த்துட்டோம்பா இனிமே எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துப்பார் ஏழுமலையான் என்னை பார்த்து கொள்வான் அப்படின்ற சரணாகதி அந்த உணர்வை நமக்கு ஒவ்வொரு தமிழக கோயில்களும் கொடுக்கின்றன சரி இப்ப அழகா பாடியிருக்கார் சம்பந்தர் எதுவும் கவலைப்படக்கூடாது நாளும் கோளும் உங்களை எதுவும் செய்யாது அங்கங்க நமக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடும் உண்மையா உண்மையா இருக்கும்ல இப்போ இந்த கோளறு பதிகத்தையே நான் நூற்றி ஒரு சதவிகிதம் நம்பி படித்தேன் என்றால் எதுவும் ஆகாது ஆனால் நடக்குமா அப்படின்னு ப பார்த்து படித்தேன்னா எனக்கு கொஞ்சம் பயம் வந்து அதனால தான் நான்கு இடங்களில் சம்பந்தர் வந்து பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாட்டு இருக்குது சேக்கிழார் அருளி செய்த பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் அதெல்லாம் நாலாயிரத்தி செல்ற பாட்டில் பாதி புராணம் சம்பந்தர் மட்டுமே வருது அதனால விளையாட்டா அந்த காலத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படி பெரிய புராணம் முழுக்க ஆக்கிரமித்து கொண்ட இந்த சம்பந்தர் பெருமான் என்ன சொல்றாரு ஆணை நமது என்ன முடிக்கிறார் ரெக்வஸ்ட் இல்ல ஆர்டரும் ரெக்வஸ்ட் விண்ணப்பம் அதெல்லாம் கிடையாது அப்பீல் ஒன்லி ஆர்டர் ஆர்டர்ன்றதை யாருங்க போடுவாங்க நீதிபதிகள் தானே போடுவாங்க அப்படி ஆணை நமதே அப்படின்ற ஒரு அழுத்தமான தமிழ் வார்த்தை சொல்லி நான் இருக்கின்றேன் என்று ஒருத்தர் என்னை அழகாக தோளோடு அணைத்து சொல்லும் பொழுது சொல்வது மட்டும் என்னுடைய கடமை யாருக்கு நான் பயப்பட வேண்டும் நாளன் செய்யும் வினைதானேன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் என்று அருணகிரியார் சொல்கிறார் எவ்வளவு இடத்துலங்க நாள் பார்த்து செய்த பல வைபவங்களும் முழுதாக இருக்கலையா அப்ப சுவாமி தானே கூட இருக்கார் அப்ப நாளும் கோளும் எதுவும் என்னை செய்யாது இறைவனின் துணையே என்னை காப்பாற்றும் என்று நம்ப வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு திருவிளையாடு அப்பரேன கூப்பிடுறார் நாவுக்கரசரை சம்பந்த இத கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு திரைப்படத்துல கூட பார்த்திருப்பீங்க அப்பரே அப்படின்னு தான் கூப்பிடுவார் இல்லையா அப்பறேன்னு கூப்பிடும் பொழுது என்னை யாராவது அம்மானு கூப்பிட்டா நான் என்ன சொன்னோம் தானே கூப்பிடணும் அப்பரேன்னு கூப்பிடும்போது நாவுக்கரசர் என்ன சொல்றாராம் அடியேன்றாராம் அப்பான்னா தானே கூப்பிடணும் ஆனால் அடியேன்றாராம் எப்போது அந்த திருச்சிவிகை அவர் தாங்கி கொண்டு செல்லும் பொழுது அப்பரே அடியேன் அப்படின்னு வராராம் அப்போ அங்கே பிள்ளாயின்னு அவர் சொல்லலை ஆனால் ஒரு இடத்துல நாவுக்கரசர் சம்பந்தரை பார்த்து பிள்ளாயின்னு சொல்கிறாராம் என் மகனை பார்த்து தானே என் அச்சம் கருதி சில விஷயத்தை பாதுகாப்பாக இருக்க சொல்லுவேன் டே ஹெல்மெட் போட்டுன்னு போடா வேண்டாண்டா ஃபாஸ்ட்டாக போகாத மெதுவாக போ இப்போ போகாத மழையாக இருக்கே வே அம்மா போவோம்மா அப்படின்னு சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்க சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் பாதுகாப்போடு போய் சொல்கிறது யாருக்கா இருக்கும் அவனுடைய நலன் கருதி தேவையற்ற பயங்கள் ஒரு அம்மாவுக்கு இருக்கும் ஒரு அம்மாவாக சொல்கின்றேன் அப்பா என்ன சொல்வார்னா விழுந்து எழுந்து வந்துடுவான்னு சொல்கிற ஒரு மனநிலை பொதுவாக அப்பாவுக்கு இருக்கும் அம்மாவுக்கு தான் தேவையில்லாத கற்பனைகள் தோன்றும் எதற்காக என்றால் பிள்ளையின் நலம் கருதி தான் இருக்கும் அப்படி அம்மாவாக அப்பாவாக அப்பரேன் அழைத்த குழந்தையை பிள்ளாய் என்று அழைத்த தருணம் இந்த வேயிறு தொழிப்பங்கன் பாடிய தருணம் இது எந்த இடத்துல நடக்குது வேதாரண்யம்னு சொல்லக்கூடிய சப்த விடங்க தலங்கள் இந்திரன் வந்து நாளைக்கு உங்களுக்கு தியாகரை கொடுத்துடுறேன்னு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வாக்கு கொடுத்தாயிற்று ஆனால் கொடுக்க மனசில் ஏழு ஒரே மாதிரியான அற்புத மூர்த்தங்களை செய்து விட்டு முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் சொல்கின்றான் இதில் எது தியாகருடைய விடங்கம் என்று கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார் சொல்றார் என்ன பண்றதுன்னு தெரியல கிட்ட 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 ஒவ்வொரு மூர்த்தமாக பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் இரண்டு விதமாக சொல்லுவார்கள் பெரியவர்கள் ஒரு இடத்திற்கு ஒரு லிங்க ஒரு விடங்க திருமேனிக்கு வரும் பொழுது அவருக்கு மெய் மறந்து உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்ததாம் அப்ப இதுதான் என்னுடைய அந்த திருவாரூர் தெய்வம்னு சொல்லியிருக்கலாம் இப்படியும் ஒரு செவி வழி செய்து இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்க சுவாமியே கண்ணை சுமிட்டு காண்பித்து கொடுத்தாங்க நான் தான் சொல்லிடு இப்படி கண்ணை சுமிட்டு எந்த இடத்துல காமிச்சு கொடுத்தார் தெரியுமா மதுரை குதிரன் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அடியன் வந்து போன வாரம் அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலில் விடையாற்றியில் அந்த மதுரை குதிரை பேசினேன் அது மாதிரி அந்த இடத்தில் அதாவது அதில் எப்படி என்றால் ஐம்பத்தி ஐந்து நிமிடம் தான் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருபது 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 நிமிடங்கள் அதுவும் இருபது இருபது பதினைந்து நிமிடங்கள் இருபது நிமிடம் சுந்தரேசருக்கு இருபது நிமிடம் மீனாட்சிக்கு பதினைந்து நிமிடம் அழகருக்கு எப்பவுமே அம்மா வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க இல்லையா அதனால அழகருக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் குதிரையில் வரும் காட்சிகள் எந்த இடத்தில் மதுரையில் குதிரையில் வருகிறார்கள் அவ்வளவுதான் அந்தந்த காட்சி முடிந்தவுடனே அடுத்ததுக்கு வந்தாச்சு அப்படி மாணிக்கவாசகருக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துதான் ஆவணி மூலத்துக்கு குதிரை வரும் என்று திருப்பெரும் துறையில் சொன்னது என்னுடைய குருநாதனாக வந்த சிவபெருமான் குதிரையே வரலன்னு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆவணி மூலம் வருவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பே பாண்டிய மன்னன் அவரை கைது செய்து விட்டான் நமக்கு கேட்கலாம் ஆவணி மூலமே வரல அதுக்குள்ள எதுக்கு கைது செய்யணும் அவனுடைய கணிப்பு பாருங்கள் ஆவணி மூலத்திற்கு மதுரைக்கு குதிரை வர வேண்டும் என்றால் நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு மதுரையை சுற்றி அந்த கிழக்கு கடற்கரையில் இருக்கும் இந்த இடத்திற்கு குதிரைகள் வந்தால் தான் எனக்கு ஆவணி மூலத்துக்கு வந்திருக்கும் நம்ம இப்போ ஃப்ளைட்டெல்லாம் ட்ராக் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் இந்த காலம்னு நினைக்கிறோம் அன்றைக்கே அந்தளவு எஃபிஷியண்ட்டாக தான் இருந்திருக்காங்க நம்ம மன்னர்களெல்லாம் ஒரு விஞ்ஞான வசதியே இல்லாத காலத்தில் கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூருக்கு அங்கே நிவேதனம் ஆன உடனே தான் நான் சாப்பிடுவேன் மணிகளை வைத்து தெரிந்து கொண்டான் என்றால் அவர்களுடைய யுக்தி எப்பேற்பட்டது இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்பில் யா இட்ஸ் ஓவர் நிவேதனம் அட் திருச்செந்தூர் காட் ஓவர் நான் நினச்சிட்டனே சாப்பிட்லாம் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அன்று பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதை அழகாக மணிகள் வைத்து அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு மணி அடிக்குமா திருச்செந்தூர் நிவேதனம் அதை ஒட்டி இருக்கிற மணி அந்த எல்லையில் இருக்கும் மணி அடுத்தது கொஞ்சம் தள்ளி அந்த மணிகள் கேட்டு கேட்டு அந்த காவலாளிகள் அடித்து கொண்டே வருவார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அந்த மணிகள் அடித்துக்கொண்டே வந்தது இவனுடைய ஊருக்குள் இருக்கும் மணி அடித்த உடனே ஓ திருச்செந்தூர் முருகா நீ சாப்பிட்டியா இப்ப நான் சாப்பிட்றேன் அந்த அளவு பக்தி அப்ப ஆவணி மூலத்திற்கு வர வேண்டும் என்றால் சில நாட்களுக்கு முன்பு இந்த இடத்தில் குதிரைகளோடு வந்த வீரர்கள் முகாமிட்டு என்றால் ஆவணி மூலத்துக்கு இந்த இடத்துல குதிரை வராது அப்ப சுற்றி இருப்பவர்கள் மாணிக்க மீது சொன்ன புகார்கள் அத்தனையும் உண்மை என்றுதான் கைது செய்து விட்டான் இந்த விஷயத்துக்கு நம்ம போனா வேறு தொழிபங்கன் வராது அது ஒரே ஒரு கண்ணால் வந்த அசைவுக்குத்தான் வந்தேன் ஆவணி மூலம் குதிரை வந்து விட்டது சுவாமி வந்துட்டார் நரியை பரியாக்கி வந்து விட்டார் அரசனுக்கு தான் பரவாயில்லை மாணிக்க வாசகர் மீது இருந்த பழியெல்லாம் போயாயிற்று நான் ஆசை ஆசையாக எதிர்பார்த்த குதிரைகள் அரபி குதிரைகள் வருகின்றனன்ற சந்தோஷம் சில அமைச்சர்களுக்கு பாவம் இவர் எவ்வளோ நல்லவர்ப்பா நாலஞ்சு நாள் கஷ்டப்பட்டார்ப்பா அந்த ஒரு உணர்வு சிலருக்கு சே வசமாக மாட்டிப்பாருன்னு பார்த்தோம் அங்கே உட்காந்து திருப்பணி பண்ணுறேன்னு பண்ணார் மறுபடியும் இவர் எப்படியோ குதிரையை வர வச்சிட்டாரு நேத்தி வரே இல்லைப்பா எங்கேயுமே இல்லை மதுரையை சுற்றி இவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரில காலங்காத்தால் குதிரைலாம் வந்துடுச்சு இப்படிலாம் இருக்கும் பொழுது மாணிக்க வாசகருக்கு மட்டும் சந்தேகம் அப்போ நேத்தி வரை வராத குதிரை இங்கே வருதுன்னா அப்போ வந்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாமி மேலே வந்து அப்படி கண்ணு அசைச்சாரேன் நான் தான் அப்போ அவருக்கு மட்டும்தானே தெரிந்தது வந்தது இறைவன் என்று அவர்கள் இருவரும் தானே காதலர்கள் மட்டுமா கண்ணால் பேசிக் கொள்வார்கள் ராமனும் சீதியும் மட்டுமா கண்ணால் பேசி கொள்வார்கள் இல்லையே அந்த தருணத்தில் மாணிக்கவாசகரும் சிவபெருமானும் கூட சந்தேகத்தோட பார்க்கும் பொழுது இவர் யாராக இருக்கும்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தேகமாக பார்க்காத நான் தான் அப்படின்னு சுவாமி காமிச்சு கொடுத்தாருனா அந்த கண்ணசைவு மாதிரி முசுக்குந்தனுக்கு ஒரு கண்ணசை அப்போ இதுதான் நான் கேட்ட மூர்த்தம்னு சொன்ன உடனே இவ்வளோ சரியாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன ஏழு மூர்த்தங்கள் வேலை இல்லாமல் பாரு எல்லாம் விடங்கத்தலங்கள் டங்கு டங்குன்னு ஒளிப்படாமல் இருந்தனால விடங்கம்னு போயிரும் ஏழையும் நீ எடுத்துன்னு போ சரி திருவாரூரில் ஒன்று ஒவ்வொரு இடமாக வைக்கின்றான் அதில் அவன் வைத்த ஒரு இடம் திருக்கோளிலி அந்த இடத்துல கோள்களின் ஆதிக்கம் இருக்காது திருக்கோளிலி இன்றைக்கி அதை திருக்குவளைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் திருக்கோழிலி அப்ப சுந்தரரும் திருக்கோளிலி பெருமானை வணங்கியிருக்கின்றார் அப்படி லிங்கம் அந்த விடங்க மூர்த்தம் வைக்கப்பட்ட ஒரு தலம் வேதாரண்யம் இது ரொம்பவே பிரசித்தி பெற்றது திருமறை காடு என்று தமிழில் சொல்வார்கள் சம்பந்தரும் நாவுக்கரசரும் மூடிய கதவை திறந்து மூட வைத்து அங்கு இருந்த பக்தர்களை திருக்கோயிலுக்கு அழைத்து சென்ற தலம் அடியேன் வந்து ராமகிருஷ்ண விஜயத்துக்கு ஒரு பத்து ஆண்டுகள் முன்பு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அதில் சம்பந்தரை மட்டும் பல்துறை வல்லுநர்னு எழுதியிருந்தேன் மதுரையில் பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோய் தீர்த்த டாக்டர் இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பிரச்சனையோ அந்த கதவில் மூடி திறந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அடுத்தது பெரிய சயின்டிஸ்ட்பா இறந்தவரை உயிர்ப்பித்த மயிலைக்கு வந்த ஒரு பெரிய விஞ்ஞானிப்பா இவர் விஞ்ஞானி அங்கங்க இயற்கை எழில பாடுவார் சுவாமியை பாடுறாரோ இல்லையோ சுவாமிக்கு ஒப்பாக இயற்கையையும் இறைவன் என்று மதித்தவர் அப்படிப்பட்ட அப்ப ஞாயிறை போற்றதும் திங்களை போற்றதும்னா சிலப்பதிகாரம் மட்டுமா இருக்கு இல்லையே சம்பந்தருடைய ஒவ்வொரு பதிகத்திலும் இயற்கையை போற்றுகின்றார் இயற்கையை இறைவனாக பார்க்கின்றார் அப்படி ஒரு இயற்கை ஆர்வலர் இன்னைக்குதான் மரம்லாம் நடனும்னு சொல்றவங்களெல்லாம் பெரிய இற இயற்கை ஆர்வலர்னு சொல்றோமே இயற்கை இப்படி இருக்கு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு பாருன்னு நமக்கு படம் பிடித்து காண்பித்த சம்பந்தர் ஒரு இயற்கை ஆர்வலர் திருமறுகளில் காதல் கல்யாணத்தையும் ஊக்குவிக்கிறார் முற்போக்கு சிந்தனையாளர் இப்படி எவ்வளவுதான் அவருக்கு மருத்துவர் விஞ்ஞானி இன்ஜினியர் ஒரு அழகான சமூக ஆர்வலர் முற்போக்கு சிந்தனையாளர் இப்படி சம்பந்தரை பற்றி மட்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த இடத்துல மூடிச்சு கதவு திறந்தது ஓகே அதுல வேற வருத்தம் பாருப்பா நீ வந்து ஒரு பாட்டு பாடினாலே கதவு திறக்குது நான் பத்து பாட்டு பாடினாதான் கதவு மூடுதுன்ற மாதிரி நாவுக்கரசருக்கு வருத்தம் அங்கேயும் இல்லை சொல்றது பாட்டு கேட்க கேட்க அழுக்கல அதனால தானே உங்களை அரசர் சுவாமியை சுவாமியே இருக்க அங்க அம்பாள் பெயர் வந்து பன்னி நேர் மொழினாள் அதாவது ராகத்தை தமிழில் அந்த காலத்துல பண் அப்படின்ற தான் அருளாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு சமயம் சரஸ்வதி வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள் அம்பாள் ரசிச்சு கேட்டா கேட்டு சபாஷ் அப்படின் சரஸ்வதி வீணையை வச்சுட்டு போயிட்டான் ஏன் அப்படின்னா உங்களோட சபாஷின்ற அந்த இனிமையான குரலுக்கு இந்த வீணை நல்லா இல்லைன்னு எழுந்து போயிட்டான் இதில் வர நாதம் அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை அதனால அம்பிகையின் பேர் பாகம் பிரியா நாயகி பன்னி நேர்மொழியாள் அப்படின்றது வேதாரண்யத்து இரவியின் பேர் பன்னி நேர்மொழியாள் ஆள் பண்ணி நேர் மொழியாள் பண்ணி நேர் மொழியாள் அப்படி கொஞ்சி பாடுறார் நாவுக்கரசு அந்த இடத்தில் அழைப்பு வருகிறது எங்கிருந்து பாண்டிய நாட்டுக்கு சம்பந்தர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அவருடைய பிறவி பயன் அவதாரம் எல்லாமே எதற்கு என்றால் நம்முடைய சமயம் தழைப்பது தான் அதுதான் ஆதாரம் ஏன்னா சம்பந்தர் காலம் அறநூற்றி முப்பத்தி ஒன்பது அவர் பிறந்தது மே ஒன்பதுன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க மே நைன்த் சிக்ஸ் தேர்ட்டி நைன் அவருடைய வருஷம் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பயணிக்கிறோம் இல்லையா அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது சம்பந்தருடைய பிறந்த வருடம் அதுக்கு முன்னாடி வரை கலப்ரர்கள் ஆட்சி அப்ப அதுக்கு முன்னாடி எப்ப கொஞ்சம் சைவம் இருந்தது அப்படின்னு காரைக்கால் காரைக்காலம்மையா முதல்ல கண்ணப்பர் இவர்களுக்கு பிறகு அப்படியே சைவம் அதெல்லாம் ரொம்ப மழுங்கி சமணம் பௌத்தம் இதெல்லாம் தழைத்து சைவமே எல்லா திருக்கோயில்களும் மூடிய நிலையில் இருக்கும் பொழுது நாவுக்கரசர் வருகின்றார் உழவாரப்பணி செய்கின்றார் கோயிலை திறந்தாச்சு அவர் முதல்ல வந்து இப்ப எனக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்னா மட்டும் போறாது இல்லையா யாராவது ஒருத்தர் போய் தொண்டு செய்து அங்கிருக்கும் குப்பை கூளங்களை நான் நகர்த்தினால் தானே முழு அடுத்தது யாராவது உள்ள வரணும் அப்ப அந்த தொண்டு செய்ய யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா அதுக்கு தான் நாவுக்கரசர் வந்தார் இருக்கும் எல்லா திருக்கோயில்களில் இருக்கும் புதர்களையும் கலைந்து கோயிலை ரொம்ப சுத்தமாக்கி அனைவரும் வந்து வணங்கும் இடமாக மாற்றி கொடுத்த அந்த ஒரு அற்புத தொண்டு நாவுக்கரசர் இதெல்லாம் அவர் சரி செஞ்சு வச்சாச்சு அடுத்தது சம்பந்தர் வரலாம் பாண்டிய நாட்டில் சைவம் இல்லையே அப்படின்னு இருக்கிற சமயத்துல அங்க இருந்த மங்கையர்க்கரசியும் குலச்சிறையார் என்ற அமைச்சரும் ஓலை அனுப்புகிறார்கள் சம்பந்தரை இப்போ நீங்க வந்தா இந்த இடத்துல சைவம் தழைத்து விடும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி எழுதிய சேக்கிழார் இரண்டு பேரை மட்டும்தான் அவர்களுடைய பெயரை கொண்டு அவர்களுடைய புராணத்தை துவங்குகின்றார் ஈக்குவல் அதாவது ஆண் பெண்ன்ற சரிசமமா கொடுத்துட்டார் ஆணில் ஒருத்தர் யாருன்னா நாவுக்கரசர் நாவுக்கரசருக்கு நாவுக்கரசர்ன்ற அவருடைய பெயரை கொண்டே அவருடைய புராணம் செக்கிழார் பெரிய புராணத்தில் ஆரம்பிக்கும் பெண்களில் மங்கையர்க்கு அரசின்னு சொல்லி மங்கையர்க்கரசியார் பெயர் சொல்லி ஆரம்பிக்கும் ஏன் அவ்வளவு போற்றுகிறாள் என்றால் அவள் இல்லை என்றால் இன்று மதுரை எல்லாம் கிடையாது சைவத்தை தழைக்க வைத்த பெருமை அந்த சோழ நாட்டு மாணிக்கு மாணியா மங்கையற்கரசிலியா இல்ல மாணிதான் அவளுடைய பெயர் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன்றதான் திருத்தொண்டர் மாணின்றது அவளுடைய பெயர் சோழ நாடு பாண்டிய நாட்டோட பகையாக கூடாதுன்னு சமணத்தில் இருந்த ஒரு மன்னனுக்கு பெண்ணனுடைய விருப்பமே கேட்காம சோழ நாட்டு பரம்பரை ரத்தத்திலேயே சிவபெருமான் இருப்பார் திருநீர் இருக்குமா அந்த பெண்ணை கொண்டு பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்தாயிற்று அவளுக்கு குழந்தை பேர் இல்லாத சமயத்தில் கூட சம்பந்தர் சீர்காழியில பாலுக்காக அழுதார்னு சொன்னால் அவளுக்கு பால் சுரந்தரும் பொதுவாக பெண்கள் தாய்மை அடையும் பொழுதுதான் அவர்களுக்கு பால் சுரக்கும் அந்த காலத்தில் பட்டி மண்டபம் நடக்குமா என்னன்னு அம்பாள் சிறந்த தாயா சம்பந்தர்க்கு இல்லை சம்பந்தரோட உண்மையான அம்மா பகவதி அம்மையார் நல்ல தாயா இல்லை மங்கையர்கரசியார் நல்ல தாயான்னு பட்டி மண்டபம் நடக்குமா அதில் மங்கையர்கரசி ஜெயிச்சிடுவாளாம் எப்படி அம்பாள் உலகத்துக்கே அம்மா அம்மா அழுது அவளுக்கு பால் சுரக்கணும் இதெல்லாம் ஒரு விஷயமா தட்ஸ் நேச்சுரல் அவளுக்கு நான் அம்மானா ஓடிதானே வரணும் அதுதானே அம்பிகையினுடைய தன்மை அருளமுதை அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்க ஆனந்தமா ஒரு புகழ் இன்றி உன் திருவடியடைந்தேன் திருவுள்ளம் இறங்காதா அம்மா உள்ள சமைப்பாங்க குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கும் ஒரு தடவை அழும் பொழுது விட்டுடுவாங்க அம்மா ரெண்டாவது தான் ஏன் குழந்தை அழுது அந்த அழுக சத்தத்தோட அம்மாக்கு உள்ள சமைக்க முடியும் உலக ரக்ஷகி உலக மாத்தா மாதா தானே ஆரம்பிக்கிறாங்க லலிதா சஹசிரநாமத்துல உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அல்லவா அவள் அவள் குழந்தை அழுதால் வந்து திருமுலைப்பாலை பாலை கொடுக்கறது இயற்கைப்பா அவள் கொடுத்துதான் ஆனும் அதுதான் அவளுடைய தன்மை அவள் தான் அம்பிகை அவள் தான் அம்மா அடுத்தது அவ அந்த குழந்தையை ஈன்றெடுத்த பகவதி அம்மையாருக்கு பால் சுரக்கிறது பெரிய விஷயம் பெற்றவள் குழந்தைக்கு பால் கொடுக்கிற ஒரு அம்மாவுக்கு குழந்தை அழுதா பால் வர்றது இயற்கைப்பா அப்ப சிறந்த தாய் யாருங்க கருவுற்று இல்லாத ஒரு பெண் ஞான சம்பந்தன்ற குழந்தை பசியில அழுதுதா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருத்தி அழறா அழும்பொழுது அவளுக்கு பால் சுரந்தது என்றால் அவள் எவ்வளவு பெரிய தாய் அப்ப மனதால் அவள் தாய்மையுற்று அப்ப உடம்பில் அந்த ஹார்மோனல் சேஞ்சுன்னு வாங்கல்ல அத்தனை ரசாயன மாற்றமும் நிகழ்ந்து பால் சுரந்தது என்றால் அவளை காட்டிலும் சிறந்த தாய் யாருக்கு இருக்கும் சம்பந்தர்க்க சம்பந்தர் எந்த இடத்திலும் மற்ற அருளாளர்களை நரத்துதி எல்லாம் செய்யவில்லை அவர் பாடிய ஒரே அரசி மங்கேற்கரசி அம்பாளை பாடுவார் சுவாமியை பாடுவார் ஆனா அவர் பாடிய ஒரு அரசி என்றால் மங்கையர்கி வளவர் அதில் குறிப்பு கொடுத்துட்டார் ஏன்னா கூண் பாண்டியனாக இருக்கின்றான் ஆனா வளவர் கோண் பாவை அப்பா நான் உள்ள வந்துட்டேன் சைவம் வளரும் உன் கணவர் வனவர் எல்லாம் இனிமே நிமிர்ந்து நிற்கும் நேரம் இது என்பதை குறிப்பால் சொல்லி வருகின்றார் மங்கையற்கரசி வளவர் கோண் பாவை வரிவளை மட மாணி அவரும் மாணின்றார் இந்த இடத்துல சுந்தரனும் சொல்கின்றார் மாணி என்ற பெயர் சம்பந்தர் பெருமானும் மாணி என்ற பெயரை இங்கே பதிவு செய்கின்றார் சரி இவர்கள் இருவரும் அழைக்கின்றார்கள் நாவுக்கரசர் இப்பதான் முதல் முதல அப்பரேன் அழைத்த அந்த குழந்தைக்கு அடிமையாக இருந்தவர் பிள்ளாயின்னு கூப்பிடுறார் ஏன் அப்படின்னா இரண்டு விஷயம் அப்பா சொல்றத குழந்தை கேட்டுடும்ன்ற நம்பிக்கை இன்னொன்று அந்த தாய் தந்தை பாசம் இப்போ ஏன் உன்னுடைய நட்சத்திரத்துக்கு இப்போ நாளும் கோலும் சரியில்லைன்னு சொல்லணும் சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் இங்கே பேசினோம் தோடுடைய செவியன் என்ற ஒரு பதிகத்தை சம்பந்தர் பெருமான் பாடுவதற்கு முன்பே கூற்றாயினவாறை அப்படின்ற பதிகத்தை நாவுக்கரசர் பாடியிருக்கணும் காலத்தால் ஆனால் முதல் திருமுறையாக சம்பந்தருது தான் வருது ஏன் வயதில் மூத்தவர் வயதிலும் மூத்தவர் அவர் காலத்தால் மூத்தவர் பதிகத்தால் மூத்தவர் அப்ப முதல் திருமுறை யாருக்கா இருந்திருக்கணும் நாவுக்கரசருக்கு தானே இருந்திருக்கணும் தோணலாம் அருளாளர்கள் வைத்து விட்டார்கள் ஆயிரம் காரணங்கள் இருக்கணும் நம்பியாண்டார் நம்பிக்கை விநாயகருடைய அருள் பரிபூரணமாக பொல்லா பிள்ளையார் அருளாசியோடு செய்தார் ஆனா நமக்கு சந்தேகம் இருக்கலாம் இதை வந்து இவரை விட இவர் பெரியவரா இருக்காரேப்பா இதுக்கு முன்னாடி அதை பாடிட்டாரப்பா அதை ஃபர்ஸ்ட் போட்டுடலாமே அப்படி பார்த்தா காரைக்கால் அம்மையார் பாடின தானே முதல்ல வந்திருக்கணும் அதுவும் வரலையே அது பதினோராம் திருமுறையில் போயாச்சே அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா சிவபெருமான் பாடின திருமுக பாசனம் முதல்ல வந்திருக்கலாமே அதுவும் பதினோராம் திருமுறைக்கு போயாச்சே அப்ப திருமுறைகள் மு மொத்தம் முழுக்க முழுக்க அருளாளர்களுக்காக கொடுக்கப்பட்டது இறைவன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் முதல்ல நான் இருக்கணும்னா ஆசைப்படலை குழந்தையாக இருக்கான் அவன் நம்மளெல்லாம் வழி நடத்துகிறானா நடத்திட்டோம் அப்படின்னு சுவாமி முதல்ல சம்பந்தருக்கு கொடுத்துட்டார் அதில் ஒரு இடத்தில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே அடியன் படித்தேன் எதனால் நாவக்கரசருடைய குற்றாயினவாரு விலகி கொடுமை பல செய்தனரியன் அந்த பாட்டு நாலாவது திருமுறையாக வந்துடுச்சு முதல்ல தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென்மதி சூடி காடுடைய சுடலை புடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் இதே முதல்ல போச்சு அப்படின்னா ஒரு இடத்தில் இந்த சப்த விடங்க தலங்களில் ஒரு தலம் திருவாய்மூர்னு ஒன்று இருக்கு இது திரு வேதாரண்யத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருவாய்மூர திருத்தலத்தில் சம்பந்தருக்கு இறையருள் இறைக்காட்சி கிடைக்கின்றது அவருடைய குருவாக இருந்து அவருடைய அருளால் நாவுக்கரசருக்கு கிடைக்கிறது அப்ப இந்த இடத்துல மட்டும் நாவுக்கரசருக்கும் குருவாக சம்பந்தர் இருந்ததால் குருவுக்கு முதலிடம் அப்படின்னு வயசுக்கு கொடுக்கல அவர் பாடிய காலத்திற்கு கொடுக்கல குருவாக இருந்து பக்தியில் மிகுந்திருந்ததால் அவருக்கு முதலில் ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கும் எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாள மருளினார் என்னை தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாள அருளினார் முதல்ல அவர் வந்து தேடி வந்து அருள்லாம் கொடுத்துருவாராம் அதுக்கப்புறம் அப்படின்னு போயிடுவாரோ நீ வா நமக்கு மனம் பித்து பிடித்தா மாதிரி அப்பா நான் உன்னை எங்க தேடுவேன் அப்போ வந்து வந்து ஆசை காமிச்சி இதுதானே இந்த சிற்றின்ப பாடலில் எழுதுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் முதல்ல ஆண் வந்து வந்து பெண்ணிடம் பேசுவானாம் ஆசையை வரவைப்பானா அதுக்கப்புறம் வரமாட்டானா அதுவரை பெண் அந்த ஆணையே பார்த்திருக்க மாட்டானா ஒரு சமயத்தில் அந்த அன்பு வந்தவுடனே ஆண் அவனுடைய அலுவல் பார்க்க செல்வானாம் அவன் மீது அவள் பித்து பிடித்து இருப்பாளாம் இந்த ஒரு சிற்றின்பம் தானே பேரின்பம் இறைவனே வந்தால்தானே நமக்கு அவன் மீது அந்த ஆசை வந்திருக்கும் பக்தி வந்திருக்கும் பாசம் வந்திருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நீ என்ன தேடி வா அப்படின்னு போயிடுவாரோ அதுக்கப்புறம் நாம் அவனுக்கே பிச்சையாகி அப்படியே தேடிண்டே இருப்போமா ஒரு நாள் அவனுடைய அருளால் நமக்கு மறுபடியும் தரிசனம் தருவானாம் அந்த திருவாய்மூர் என்ற திருத்தலத்தில் நாவுக்கரசருக்கு ஞான சம்பந்தருடைய அந்த குரு அருளினால் சிவதரிசனம் கிடைத்ததால் அந்த தருணத்தில் அவரைக்கு அவருக்கு அவர் குருவாயிட்டார் அப்போ குருவான சம்பந்தருக்கு முதல் மூன்று நாவுக்கரசருக்கு நான்கு ஐந்து ஆறுன்றது அந்த அடுக்கி வைக்கப்பட்ட கம்பைலிங் ஒர்க் தானே பண்ணார் நம்முடைய நம்பியாரூரர் நம்பியாண்டார் நம்பி அந்த கம்பைலிங்கில் முதல் மூன்று நம்முடைய சம்பந்தருக்கு வந்துவிட்டது அப்ப சொல்றார் அப்ப போகாதப்பா உனக்கு நாளும் கோளும் சரியில்லை என்று சொல்லும் பொழுது இது வந்து அவர் நமக்கு சொல்றது சில இடங்களில் அவர் நமக்கு தான் சொல்றார் அவருக்கு சொல்லலை அதாவது எம் ஆணை அப்படின்ற ஆர்டர்ன்ற வார்த்தையை வச்சு சம்பந்தர் வந்து நாலு பதிகங்களில் சொல்லுவார் அதில் ஒரு பதிகம் இந்த பதிகம் அவர் ஆணைன்னு சொல்லிட்டா அதுக்கு வேறு விஷயமே கிடையாது அது நடந்தே தீரும் அருளால் ஒருவர் வந்து ஒரு விஷயத்துக்கு சத்தியம் திருநீலகண்டம் அப்படின்ற வார்த்தையை சொன்னால் அதுக்கு வேறு பேச்சே கிடையாது என்பது உண்மை